இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் இதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னிக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம நார்மலாக ஊற்றுற தோசையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் தக்காளியே இல்லாமல் ஒரு சாம்பாரும் செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. இந்த ரோட்டுக்கடை சாம்பாருக்கு நம்ம ஒரு டம்ளர் சிறுபருப்பை அலசி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 4 பூண்டு பல்லு, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை போட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இதை உங்களுக்கு குக்கரில் வேக வைக்கணும்னா கூட வேக வச்சுக்கோங்க. இது வேகிற டயத்துக்குள்ளே தோசைக்கான அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு 1 டம்ளர் உளுந்தம் பருப்பு, 1/2 டம்ளர் அவல், 1/2 டம்ளர் ஜவரிசி, 4 டம்ளர் இட்லி அரிசி போட்டுக்கிறேன், கொஞ்சமாக வெந்தயம். இதை 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எப்படி தோசை கலப்போமோ அதேமாதிரி அரைச்சிக்கலாம். நான் இதை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அளவு சொல்லுங்கிறதுக்காக தான் திரும்ப எடுத்து போட்டேன். பாத்தீங்களா, இந்த நேரத்துல நல்ல பருப்பு வெந்துடுச்சு. இப்ப நம்ம சாம்பார் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளிய நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இதுல நம்ம எஸ்ஆர் இடிச்ச சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் நமக்கு. இதுல அந்த புளியோட பச்சைவாடை போய் சாம்பார் பொடி மனம் நல்லா கம கமன்னு வருது பாருங்க. பாத்தீங்களா, சாம்பார் அருமையா கொதிச்சு வந்துடுச்சு. இப்ப கடைசியா நம்ம தாளிப்பு போட்டு இதை பினிஷ் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் செக்கில் அதனாலுமே ஊற்றிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பை போட்டு நல்லா வெடிக்க வச்சுக்கலாம். ஒன்று 2 காஞ்சி வெத்தலை பிச்சு போட்டுக்கலாம். கொதிக்கிற சாம்பாரில் இதை ஊற்றிட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் காயப்பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன் தோசை ஊற்றிக்கலாம். இந்த பந்தோசை விடுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன இருப்பிச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போதுமே இதுக்கு ஃபயர் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த இருப்பிச்சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 1 கரண்டி மாவு எடுத்து பார்த்தீங்க, ஊற்றின எண்ணெய் அப்படி சுற்றி ஸ்ப்ரெட் ஆகி வந்துருக்கு பாருங்க. நான் இதுமே ஜெல்லி கண்டியால் முதல்ல இப்படி சுற்றி எடுத்து விட்டுட்டு அப்புறமா திருப்பி போட்டுற வேண்டிதான்.